பார்கிவின்னு சொல்லிட்டு பேருங்க. அவங்க அப்பா வந்து லாரி டிரைவருங்க, அவங்களுக்கு ஒரே பொண்ணுங்க. அவர் வந்து லாரி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. வீட்டில் எதாவது வச்சு ஒரே பொண்ணு நல்லா பாதுகாப்பாக தான் வச்சு பாதுகாப்பாக செஞ்சு வளர்த்துனாங்க. அந்த பொண்ணுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் லைட்டாக ஜுரம் வந்துச்சு. இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சித்தந்தூர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் மண்டே காலையில் வந்து ஈரோடு பெருந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு, ஏதாவது பேபிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அங்கே 5 டேஸ் வந்து அந்த பொண்ணு இருந்தது. அங்கே இருந்ததில் பின்னாடி என்னாச்சுன்னா வந்து இது மாதிரி காய்ச்சல் வந்து ஓவராக போய் பிரெயினை பாதிச்சிச்சு, பின்னாடி வந்து நுரையீரலில் வந்து நீர் கட்டிடுச்சு, கல்லீரல் ஃபங்க்ஷன் குறைஞ்சிருச்சு, நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சேலம் ஜிஹெச்சுக்கு போய் அட்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க சார். நாங்கள் அங்கே பல காசு செலவு பண்ணி எல்லாமே பண்ணி எல்லாமே நாங்கள் இவ்வளோ முடிஞ்ச ஹெல்ப்பில் பண்ணிட்டேன் சார். நாங்கள் பண்ணி முடிச்சு எல்லாமே இது பண்ணிட்டேன் சார். அதுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எங்களால் மனசு கேட்கல சார். ஜிஹெச்சு கொண்டு போய் நம்மளால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈரோடு கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன் சார், கோவை மெடிக்கல் சென்டரில். கோவை மெடிக்கல் சென்டரில் இருந்து மீண்டும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து எங்களால் இங்கே இந்த போதிய அந்த பிரெயினுக்கு உண்டான இது இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அதனால் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் கொண்டு போய் கேஎம்சிஹெச்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க சொல்லிட்டு எங்களை ஆம்புலன்ஸ் மூலிமா நாங்கள் அனுப்பிச்சோம் சார். நாங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே வந்து கேஎம்சிஹெச் வந்து அட்மிட் பண்ணோம் சார். அட்மிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்தாங்க சார், எல்லாமே பண்ணாங்க சார். ஃபஸ்ட் டேவே வந்து 70 ரூபா அமௌண்ட் பணம் கட்ட சொன்னாங்க சார். நான் கட்டிட்டேன் சார், ரொம்ப ஏழ்மையா சார். சரின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து அடுத்தவங்க வந்து பணத்தெல்லாம் ரெடி பண்ணி மீண்டும் போய் மீண்டும் பணத்தை கட்டினேன் சார். 3 நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 லட்ச ரூபாய் செலவு பண்ணிங்க சார் அந்த பொண்ணுக்கு. அதில் ஃபஸ்ட் நாள் வந்து ஃபீவரை வந்து கழியில் பார்த்துச்சு, அதை பண்ணிச்சு சொன்னாங்க. நாங்களும் சரி காப்பாற்றிடுறேன் ரொம்ப கதறணும் எல்லாமே பண்ணுது. லாஸ்ட் டைமில் வந்து நேற்று வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, கிட்னி 2 கிட்னியுமே வந்து ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்லோ ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ரொம்ப குறைவாக இருக்குது, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுன்னு சொன்னால் சார். டயாலிசிஸ் பண்ணுவோம் நாங்கள் ரொம்ப பயப்பட்டோம். இருந்தாலும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுங்கள், நார்மலாக ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் மேற்கொண்டு மீண்டும் அதுக்கு வந்து 5 ரூபா பணம் கட்ட சொன்னாங்க. நேற்று 60 ரூபா பணம் கட்டி மேலே ஒரு 5 ரூபா பணம் கட்டி 75 ரூபா நேற்று மட்டும் பணம் கட்டியிருக்கோம் சார். இது வரைக்கும் நாங்கள் அதாவது 3 லட்சத்தி சம்திங் இது வரைக்கும் நாங்கள் கேஎம்சி காய்ச்சலில் செலவு பண்ணியிருக்கோம் நாங்கள். இருந்தாலும் அந்த காய்ச்சல் நல்லா காப்பாற்ற முடியல சார். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா காலையில் வந்து பல்ஸ் எல்லாம் போய் ஒன்றுமே பொண்ணுக்கு எந்த இதுவுமே இல்லை, வெளியாட்டு மட்டும் தான் ஓடிக்கிட்டுருக்கு, நீங்கள் வந்து பேசாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் என்ன சார் பண்ணுறாங்க, அப்போ தான் பொண்ணை வந்து இது பண்ணிட்டு சார். வேறு தொந்தரவு இல்லாமல் இருக்குது சார். என்ன காய்ச்சல் சொன்னாங்க சார்? அவங்க வந்து ஃபஸ்ட்டு மரும காய்ச்சல்னு சொன்னாங்க சார். எங்களுக்கு எங்களுக்கே காய்ச்சல் எதுவும் புரியலன்னு சொன்னாங்க. ஃபீவர் ஓவராக போயிட்டுருக்கு, ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஈரோட்டில் கடைசியாக லாஸ்ட்டாக கேஎம்சி காய்ச்சல் பண்ண முடியாது, டெங்கு ஆயிடுச்சு. இங்கே ஈரோட்டில் போய் ஃப்ளைட் குறையல சார், 125 மேலே இருந்தது இல்லை, 1 லாக் மேலே எவ்வளோ இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பூரமே குறைஞ்சிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. டெங்கு ஃபீவர் வந்து அதுவும் அட்டாக் ஆயிடுச்சு. 1 பை 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் வந்து அழிச்சிருச்சு. பொண்ணு இனிமேல் காப்பாற்ற முடியாது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. கொண்டு போய் நீங்கள் வந்து உங்கள் படிப்படியாக பண்ணுங்க, பண்ணி அனுப்பிச்சிட்டா சார், அதை என்ன பண்ண முடியாது. உங்கள் பேருங்க சார்? என்னோடய பேர் விஜயகுமார் சார்.